டிடிஏ வர்சஸ் ஸ்டெடி பிளாக்னு சொல்லிட்டு பயங்கர கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. பட் வந்து இப்படி கம்பேர் பண்ணி பேசாதீங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் போடுறாரு. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்போம், அம்பலா இருக்கு எல்லாருக்கும் மதிச்சு. ஹாய் சலகடிஸ், வெல்கம் டு எல்டி ஃபேமிலி. வீடியோவே பார்க்காம தம்ப்நெயில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ற அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. பாசிட்டிவிட்டியோட நெகட்டிவிட்டிக்கு தாங்க பவர் அதிகம். என்ன தான் பாசிட்டிவாக இரு அப்படின்னு சொன்னால் கூட நெகட்டிவிட்டிக்கு பவர் அதிகம். இப்போ வந்துட்டு நான் ஒரு ஊருக்கு போகிறேன், அந்த ஊரில் வந்து ஒரு இடத்த வந்து நான் கவர் பண்ணி வந்து உங்களுக்கு லாகாக கொடுக்குறேன், இந்த இடத்துக்கு போனேன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறேன், அதை பார்ப்பீங்களா? இல்லை நான் இந்த ஊருக்கு போனேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பிளட்டு சம லாஸ் அப்படின்னு சொன்னால் அதை பார்ப்பீங்களா? கண்டிப்பாக ரெண்டாவது சொன்னது தான் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு தாட் இருக்கும், ஓ இவனுக்கு என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து ஒரு தாட் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த மாதிரி தம்ப்லைன். அதுக்காண்டி வந்துட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க, இப்போ வந்து கண்டென்ட்குள்ளே வரலாம். இப்போ வந்துட்டு பயங்கர கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு, செரி விளாக் வர்சஸ் டிடிஎஃப், டிடிஎஃப் வர்சஸ் செரி விளாக்னு சொல்லிட்டு பயங்கர கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. இவங்க ஸ்குவாட்ல இருந்து பாதி பேர் வந்துட்டு டிடிஎஃப்க்கு சப்போர்ட் பண்ணுறதும் அவங்க இதில் இருந்துட்டு செரி விளாக்கு சப்போர்ட் பண்ணுறதும் பயங்கர கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக நம்ம மேக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். 10 டேஸ் முன்னாடி அவர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ரீல்ஸ் போடுறாரு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் போடுறாரு. அது வந்துட்டு செம்ம வைரல் ஆகுது, அவரே நினச்சி பார்த்துருப்பாரா தெரியல இவ்வளோ வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்துட்டு டிடிஎஃப்பும் ஸ்டோரி போட்டிருந்தோம், அஜீஸும் ஸ்டோரி போட்டிருந்தாரு, மற்ற நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இல்லை நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது இன்னும், தட் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா ரீசெட் மோட்டர் சைக்கிளில் 100+ கண்ட்ரீஸ் வேர்ல்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏறாத மீடியா சேனல்ஸ் இல்லை கேட்காத மீடியா சேனல்ஸ் இல்லை, ஆனால் வந்து அந்த ஒரு சப்போர்ட்டே கிடைக்கல. ஆனால் எனக்கு நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹெல்ப் உங்ககிட்ட நான் கேட்குறேன். இது எனக்கு ரெண்டு ஹெல்ப் தான் சீக்கிரம் உங்ககிட்டருந்து வேணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டுக்கோ ஒரு 20 செகண்டுக்கோ வந்து இந்த வேர்ல்ட் ரைடை பற்றியோ இல்லைனா வந்து எனக்கு விஷ் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒன்று போட்டு இந்த ஒரு ஹேஷ்டாக்ஸை யூஸ் பண்ணி என்னை டேக் பண்ணி ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட்ஸ்ன்றதை அப்லோட் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்கள் சுற்றி இருக்கவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன ஷார்ட்ஸை வந்து மறக்காமல் போடுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த ஒரு ஷார்ட்ஸை வந்து மறக்காமல் போடுங்க. ஷார்ட்ஸ்ன்னு ஓப்பன் பண்ணாலே வந்து நம்ம வேர்ல்ட் ரைடை பற்றி தான் வரணும், அது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும். ஸோ வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், தேங்க்யூ. ஷார்ட்ஸ் போட சொன்னார், அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதில் எந்த இதை தப்புமே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து அவர் டிசர்வ், ஏன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்குள்ளேயே உடம்பு வலி வந்துடும் பைக்கில் போனோம். அவர் வந்துட்டு ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் வந்துட்டு போயிட்டுருக்கார் இப்போது, அதுக்கு கங்க்ராஜ், ரொம்ப சேஃபாக போங்க பிரதர். உங்களுக்கு வந்து யாருமே இங்கே ஆப்போனண்ட்லாம் கிடையாது, எல்லாருமே வந்துட்டு ஒன்று தான், உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு கங்க்ராஜ், சேஃபாக போங்க, சேஃபாக வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் நிறையா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, அவர் ஃபேஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு செரி விலாக்னா யார் அப்படின்னு. இப்போ வந்துட்டு டிடிஎஃப்ஐ வந்து எல்லோரும் இறக்கி பேசுகிறாங்க. இப்போ ஒரு ஆள் வந்துட்டாங்க, ஒரு ஆள் முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆள் இறக்கி பேசக்கூட கூடாது, அது வந்து ரொம்ப தப்பு, ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து நல்லா வந்து போயிட்டுருக்கான், நல்லா வந்து ஒரு லெவலில் போயிட்டுருக்கான் அப்படிங்கும்போது அவனை அமுக்கக்கூடாது. நிறைய டைம் வந்து இந்த மாதிரி அமுக்கிறப்போ அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி ஆகிடும், சரி ஏன்னா நம்ம வீடியோ பண்ணுறோம் பேசாமல் விட்டுறலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க, ரொம்ப ஹர்ட் ஆகும், அது எனக்கும் நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு சொல்கிறேன், ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக கூட ஆயிடலாம். இப்போது எப்படியும் அவர் பார்க்காம இருக்க போகிறதே கிடையாது. டிஜிட்டல் அவார்ட்ஸ் ஏதாவது ஒரு அவார்ட்ஸ் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் போவாங்க, பைக் வ்ளாகிங்கில் ரெண்டு பேருமே வருவாங்க, ரெண்டு பேருமே போவாங்க. ஸோ அப்போ போகும்போது ரெண்டு பேரும் மூஞ்சியை பார்த்து பேசிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஃபைட்டு வர வச்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி மூஞ்சி பார்த்து பேச முடியும், ரொம்ப ஹர்ட் ஆகும்ல. அந்த இடத்துல பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், அது அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒருத்தவங்களை தெரியும், ஒருத்தவங்களை பார்த்துருக்கோம், நம்ம பார்த்துட்டு வந்துட்டு நீ யார் நான் எதுக்கு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது அப்படி ஆகிடக்கூடாது, அதனால அப்படி சொல்கிறேன். நான் வந்துட்டு டிடிஎஃப், அஜீஸ், அருண் கூடலாம் வந்துட்டு க்ளோஸாக இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியும். பட் செரி விளாக் பிரதரை பற்றி இப்போ வந்து நிறைய இடத்துல நான் இப்போது விளாக்ஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி எனக்கு அவரே தெரிஞ்சுது. ஸோ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் தான்,
பட் வந்துட்டு அவர் ரொம்ப எஃபோர்ட் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக எஃபோர்ட் எடுக்கலன்னா சொல்ல மாட்டேன், ரொம்ப எஃபோர்ட் எடுத்திருக்காரு, அதுக்கான பலன் வந்து அவருக்கு கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ டிடிஎஃப்பும் வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை, அவனும் 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ஒரு வேலை வேணான்னு சொல்லிட்டு நான் இதுக்குள்ளே தான் யூடியூபர் தான் ஆவேன்னு சொல்லிட்டு அந்த யூடியூபருக்குள்ளே வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ஜெயிச்சு நின்றுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி அஜீஷ், அஜீஷ் பற்றி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃபோட ஒன்றா இருந்ததா நீ வந்த அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வருது. ஸோ அதுவும் வேணாம், ஏன்னா அவன் ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டுனால அவன் தூக்கி விட்டானா அது வந்து பெருமை தான், அவன் ஃப்ரெண்டு உன்னை தூக்கி விட்றான்னா அது உனக்கு பெருமை தான். இப்போ என் ஃப்ரெண்டு என்னை தூக்கி விட்டான், எனக்கு பெருமை தான், அது வந்து நான் வந்துட்டு சீப்பாலாம் நினைக்க மாட்டேன். இப்போ வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு உனக்கு 10,000 கொடுக்குறான், நீ ஆரம்பிட மச்சான், நான் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு பேக் போனால் இருக்கான், அப்படிங்கும்போது அவன் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கல அப்படின்னா விட்டுருங்க, அதை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரெண்டு பேருமே ஒரு நல்ல இடத்துல இருக்காங்க, ஒரு நல்ல வ்ளாகிங் பண்ணுறாங்க, நல்லா நிறைய இடத்துக்கு போய் நம்மளுக்கு வந்து நிறைய இடத்த காட்டுறாங்க இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ரசித்து பாருங்கள், பார்க்க பிடிக்கலன்னா விட்டுருங்க தேவையில்லாதது. ஸோ உங்களோட வியூஸ் வரணும், உங்களோட கான்ட்ரவர்சி வந்து இன்னும் கிளப்பி உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கணும் அப்படின்னு வந்துட்டு யாருமே பண்ணாதீங்க, அது எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரி அதை பண்ணாதீங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் கடைசியாக சொல்லிக்கிறேன், தம்ப்நெயில் அப்படி வச்சதுக்கு ரொம்ப சாரி பிரதர், உங்களை எல்லாருமே வந்து நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன், ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு விஷயமும் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லாவே பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர், ஹாப்பியாக இருங்க. வேறு ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க, ஏதாவது வாய் விட்டுருப்பேன், ஏதாவது 1-2 வாய் விட்டுருப்பேன், ஸோ அது விட்டுருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது, இது லைக்காவோ வியூஸ்க்காவோ கிடையாது, இதுக்கு வந்து எனக்கு 5K 10K எவ்வளோ வந்தாலும் சந்தோஷம்தான், ரொம்ப நன்றி, மனசு திருப்தியாக அந்த வீடியோ பண்ணியாச்சு. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. அருணுக்கு கால் பண்ணலாம், அருண் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ரிங் போகுது. மாப்பிள்ள, ஒரு சின்ன விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான், அது வந்துட்டு எப்படி எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்களும் செரி பிரதருக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணுறோம், நான் டிடிஎஃப் அஜீஸ் அருண் கூடலாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவங்க கூட நான் இருந்திருக்கேன், பட் அவங்களோட கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும், பட் வந்து இப்படி கம்பேர் பண்ணி பேசாதீங்க, ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள டவுன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் போயிட்டுருக்கு, கேமரா ரோலிங்கில் தான் இருக்குது, உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு என்ன சொல்கிறதுனா அதுதான், எல்லாருக்குமே அதுதான், நம்ம இப்ப வளர்ந்து வர்றதுனால எல்லாருமே ஈக்குவலா வளர்க்கதான் நம்ம ஆசைப்படுறது. கண்டிப்பா கண்டிப்பா, அது நம்ம சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பண்றாங்க, எனக்கும் சரியா வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன், எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் தான். கண்டிப்பா, ஏன்னா அவர் தானே ஸ்டார்ட் பண்ணிருக்காரு மோட்டோ வ்ளாகிங், தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ணாரு, பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மதிப்பு கொடுப்போம், நம்ம வாசனா இருக்கோம் நம்மளா இருக்கோம் எல்லாருக்குமே மதிச்சு சப்ஸ்கிரைப் ஒவ்வொருத்தரா நல்ல மதிப்பு கொடுத்து பேசுறது, பட் அவர் கொஞ்சம் கோவக்காரின்னு சொல்ல முடியாது, அவர் ஏஜுக்கு அவர் பிஹேவ் பண்றாரு, வந்து இப்பதான் ஜஸ்ட் இப்பதான் 22 எல்லாருக்குமே, அவர்தான் நம்மளோட பெரிய 28 அபோவ் இருக்கும் நினைக்கிறேன், நம்ம மெச்சூரிட்டி நம்ம கைட் பண்றோம், அதுதான் டிஃபரன்ஸ் ஆகுதுமே கிடையாது. வேற ஒன்று, அது அதுதான் நான் சொன்னேன், ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஒருத்தவங்கள டவுன் பண்ணாதீங்க, ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், ரெண்டு பேருமே டிசர்வ் தான், ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ பைக்கில் போகிறப்போ உடம்பு வலிக்கும் பயங்கரமாக, ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் போகிறது அது கஷ்டம் தான், ஏன்னா நீங்களும் அந்தளவுக்கு இது இல்லைல்ல, எப்படியும் 2 வருஷம் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்கும். வேற அதனால தான் நான் வந்துட்டு சரி ஒன்றும் நம்ம வந்து ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் எல்லாத்தையும் கால் பண்ணி நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடலாமா வேணாமான்னு, அப்புறம் போஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இதாகிட போகுது நம்மளால அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்கேன். சரி ஓகே மாப்பிள்ள, சரி ஓகே பேசுனீங்களா, தெரிஞ்சதில்ல, இப்போ வந்துட்டு ஒருத்தவங்கள அவங்களோட இது அப்படி தான், எங்களோட மெச்சூரிட்டி அவ்வளோதான், பட் ஆனால் ஓரளவுக்கு கரெக்டாக ட்ராவல் பண்ணி தான் எல்லோரும் போயிட்டுருக்காங்க, கரெக்டாக எல்லாருக்கும் எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுமோ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணி கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு யாரும் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது, அவங்களுக்கு அவங்க தான் கெத்து, இப்போ என் சேனலுக்கு நான் தான் கெத்து, என் சேனலில் யார் வந்தாலுமே நான் தான், அதுதான் வந்துட்டு என்னோடய தாட், அது எவ்வளோ பேரை நீங்கள் புகழ்ந்தினாலுமே என்னோடய சேனலுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய மைண்ட் தாட்டு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல, மறந்துடாமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் அழுத்தி ஆல்ல போட்டுருங்க, அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். டாடா, பை பை.